சகோதரரே, எல்லாம் உள்ள தந்தையாகும் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையில் நிறைய அறிவு பெறவும் விரும்புகின்றார். அவர்களால் முழு மன பற்றுடன் நம் வேண்டுதலை செலுத்துவோமா. வழிநடத்தும் இறைவா, என் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும், தங்கள் அன்றாட வாழ்க்கையில் இன்பத்தில் உம்மை மறவாமலும் துன்பத்தை கண்டு துமண்டு விடாமலும் இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, உலகை ஆளும் சிறப்பாக எமது நாட்டை ஆளும் தலைவர்கள் மனிதர்களை பிரிக்கும் சக்தியை வளர்க்காமல் புனிதர்களைப் போல அன்பு என்ற வார்த்தையால் மனிதர்களை இணைக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் புது புது நோயால் அவதிப்படும் உங்கள் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். புனித அந்தோனியாவின் பரிந்துரையால் இவர்கள் அனைவரும் நலம் பெற்று உமக்கு சான்று பகர உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் பிறப்பிடமே இறைவா, ஊடகங்கள் காட்டும் மாதிரிகையை உள்வாங்கி உருக்குலைந்து வரும் எம் இளைய சமூகத்தை உம் ஞானத்தால் நிரப்பி தேர்ந்து தெளிந்து அறிவு கூர்மை பெற்று புதிய உலகம் படைக்கவும் சிறப்பாக உம்மையும் உமது அரசையும் நாடி கேட உம்மை மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த அனைத்திற்குள்ளும் இருக்கும் கடவுள், அனைத்தையும் கடந்து இருக்கும் சர்வேஸ்வர் கடவுள், உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளவும் உம்மை அனுபவிக்கவும் உம்மையை வாழ்வாலும் வார்த்தையாலும் அறிவிக்கவும் புனித மூலமாக அழைக்கப்பட்டுள்ளோம். இது உலகிற்கு கத்தோலிக்க பாப்பரசர் அதாவது சூழ் சொல்லி இருப்பது போல என்னுடைய விசுவாசம் கோட்பாடுகளை மையமாக வைத்தல்ல, ஒரு ஆளை இயேசு கிறிஸ்துவை மையம் வைத்து அவரை சந்திப்பதிலும் அனுபவிப்பதிலும் அவரை அறிவிப்பதிலும் அடங்கியிருக்கிறது என்று உணர்கின்றோம். ஆகவே அன்பு ஆண்டவரே, உம்முடைய மக்கள் நாங்கள், எந்த மக்கள் சார்ந்ததாக இருந்தாலும் உம்முடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள், இறை உணர்வோடு பிரசனை எடுத்தோடு நாங்கள் உண்மை அறிந்து உம்முடைய வழிநடத்துதலை மன்னிப்பையும் பராமரிப்பையும் அனுபவித்து அதே காரணங்கள் வாயிலாக பிறருக்கு உண்மை அறிவிக்க எங்களுக்கு ஆற்றலை தர வேண்டும் என்று எங்களுக்காக பிறந்து மறுத்து எங்களோடு வாழும் இயேசு கிறிஸ்து வழியாக நிகழ்ச்சியை மன்றாடுகிறோம்.
அன்றே நாம் ஒப்புக்கொடுக்க வித்திருப்படி அன்று தந்தையாக இறைவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க தயவு செய்து சொல்லியுங்கள். எல்லாமல்ல இறைவா, எங்கள் பாதங்களுக்கு அந்தமே இறைவா, நாங்கள் கொடுத்து மிக்க காணிக்கைகளை உடனே தரணும். இந்நாட்களுடைய அருள்சாதனம் உமது அன்பு நாட்களை விளங்க செய்வது போல் உமது வீட்டின் பல்லை எங்களுக்கு அளிப்பதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை கெஞ்சி இவ்வாறு
உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் படைத்தவாறே இத்திருப்பணியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களிடமே உணவாருந்தியதும் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கால என் இரத்தம். இது பாவ மன்னிப்பு கேள்வி உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நிறைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் பாறை இவரை எங்களை உமக்கு இன்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாக புனிதமிக்க கன்னிமரியான் உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறை சாட்சியர் இன்று நாங்கள் விழா கொண்டாடுகிற எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியான் மற்றும் புனித அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆகுவாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். எங்கள் உம்மோடு ஒப்புரவாகவும் இப்பது உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று நன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பதினாறாம் பழனி எங்கள் ஆயிரம் ஜோல் பார்த்தால் ஏனைய ஆயிரம் திருப்பணியாளர்கள் துறவியல் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்கிறார்கள். நீர் விரும்பியபடி உன் திருமணம் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தார்கள். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறும் உங்களுடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போனேன் சகோதரர் சகோதரிகளையும் உகந்தவராய் இவ்வளகை விட்டு சென்ற அனைவரையும் அரசியல் தலைவரணையேற்றவர்கள். நாங்கள் வந்து வந்து சேர்ந்து அவர்களது வாட்சியை கண்டு என்று மனநிலைவடைவோம் என இராணுவராக கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே இவ்வளகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றோம்.
Cristo,
அவர்களுக்கு நேராக நீங்கள் வந்து நற்பணி பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக் கொள்கின்றோம்.